பச்சமலை பக்கத்துல மெயிதுன்னு சொன்னாக, மெயிதுன்னு சொன்னதுல நயம் நகநாத்தீவகத்து பிச்சி பூ பச்சகிரி பச்சமலை பக்கத்துல மெயிதுன்னு சொன்னாக, மெயிதுன்னு சொன்னதுல நயம் நகநாத்த பச்சமலை வரத்துல மெயிதுன்னு சொன்னாக, மெயிதுன்னு சொன்னதுல நயம் நகநாத்த ம்மா என்னோட உசுறு உசுறு தெளிப்பு வாடுதம்மா என்னோட மனசு வீரத்தில கொழுந்து 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 க
வளத்தேரே, பச்சமலை போகு முத்தி மலத்தேரே, குற்றங்குற ஏது நீ நம்ம வளத்தேரே. சிறுத்தா பொண்ணுமணி, சிறுத்தா முத்துமணி, கிளியே கண்ணூரங்கி தோழே தோழே. குன்றலுக்கு தெரியுமா தெம்மாக்கு பாட்டு, குன்றலுக்கு தெரியுமா தெம்மாக்கு பாட்டு, அது நான் பாட கேட்டு அது வெட்டு கொண்டு காட்டு. தென்றலுக்கு தெரியுமா தெம்மாக்கு பாட்டு. ஆண்டவன் நான் எங்க அண்ணன் தம்பி கேடு உள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஆண்டவனும் நானும் எங்க அண்ணன் தம்பி கேடு உள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்த பிள்ளையம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்த பிள்ளையம்மா, அந்த ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்த பிள்ளையம்மா. அங்கு போட்டு கூரை வீட்டுக்காரன் சொந்த மல்லா சும்மா. சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னசியோடு தன்னை மறந்து சொன்னதை சொல்லுதம்மா, சின்ன சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா. வெள்ளையம்மாவோட அரண்மனைய தாண்ட போறேன். அப்படியா? அவங்க அண்ணன் தம்பி ஏழு பேத்துல எவனாச்சும் ஒருத்த வந்தானாச்சும். சரி, ஒரு சின்ன சவுண்ட் மட்டும் விடு. அப்படி மட்டும் விடு, ஓடி போயிரு. எங்க மயக்கமா இருக்குது. டிவி வேணுமா வேண்டாமா? ஆமா.
யார் யானே? இத்தனை ஊர் இருக்கு, இத்தனை வீடு இருக்குதே, சரி இத்தனை வீட்டை போட்டுட்டு உன் வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்? அதான் எதுக்கு வந்த? வெள்ளம் வந்திருப்ப. என்ன காரணம்? வெள்ளையம்மா என்ன, அஞ்சு வயசு சரி அறியாத பருவத்துல அந்த வெள்ளமலை காட்டுல சரி அம்போன்னு விட்டுட்டு நீ வாட்டுல போயிட்ட. நானா? மனசாட்சியை தொட்டு சொல்லணும். சத்தியமா நீதே? நானா? எத்தனை சத்தியம் போய் சத்தியமா பண்றாங்க பாருங்க, கோயில் வாசல் முன்னாடி சத்தியமா பண்றாங்க. இங்க பாரு, சத்தியங்கிறது ரெண்டு வகை இருக்கு சரியா? சத்தியம் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு மனசாட்சியை வச்சு சத்தியம் பண்றது, இன்னொன்னு இறைசாட்சியை வச்சு சத்தியம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறோமோ நரகத்துக்கு போறோமோ, இந்த ரெண்டு சாட்சியும் தாயே அங்க வந்து சொல்லும். என்ன மனசாட்சி? ஒண்ணு இறைசாட்சி, ஒண்ணு என்ன? அப்பாப்பா நல்ல பிள்ளைகளை கெடுத்து கூடாத, வெட்டிச்சு நிற்பற இல்ல. அப்புறமா என்ன பாவம் பண்ணிட்டாங்களா? ஆனா நான் விளையாட போகவே இல்லை, அந்த ஆள் பார்த்தது வேற வெள்ளையம்மா வருங்க, அது அபிதா வெள்ளையம்மா. ஏய் கொன்னுருவேன்டா உன்னை, பிச்சு புடுவேன் பாத்துக்க. அபிதாவா? யாரு உன் முன்னாடி? தான் ஏன் முன்னாடி? இப்பதைக்கு நீ தானே. அதபடியா முதல்ல குண்டு விளையாண்டது யாரு அதை சொல்லு முதல்ல. நம்ம ரெண்டு பேரும் தான். நம்ம ரெண்டு பேரும்? நீ சும்மா நினைப்புதான் பழப்ப கிடக்குதான். ஏமா என்ன? வெள்ளமலை காட்டுக்கு சரி நான் வேட்டைக்கு வருவேன். சரி எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வேட்டைக்கு வரணும்? சரி அந்த வெள்ளமலை காட்டுக்கு நீ வெள்ளாட்டு ஓடிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இல்ல உனக்கு கண்ணு தெரியல நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆளுகளை பாத்தியா இல்லையா? இல்ல என்ன பார்க்கும் போது ஆடு மேய்க்கிற பிள்ளை மாதிரி இருக்குதா? வேற எப்படி தெரியுது? குதிரை மேய்க்கிற மாதிரி தெரியுதா? குதிரை வர மேய்க்க சொல்றியா என்ன? அதுக்கெல்லாம் வேலையா இல்ல. சரி என்ன பார்த்து ஆடு மேய்க்கிற பிள்ளை மாதிரியா இருக்கு? ஐயா எந்த ஒரு குறையுமே இல்லாம ஏழு பேர் அண்ணன் மாதிரி இருக்காங்க. அந்த ஏழு பேரும் எப்படி எல்லாம் பொன்பொருள் வாங்கி நமக்கு பூட்டி அழகு பாக்குறாங்க. சரி இதையெல்லாம் விட்டு போட்டு நான் ஏன் ஆடு மேய்க்கணும்? இறக்கணும் தலையெழுத்தா? சரி இருந்தாலும் பரவாயில்ல. சரி நான் யாருங்கிறது உன்ட்ட சொல்லணும் அவ்வளவுதானே? யாருன்னு உனக்கு தெரியணும். ஆமா அவ்வளவுதானே? சொல்லு பாக்கலாம். மறந்துவியா? அடி வெள்ளையம்மா வெள்ளையம்மா, மரியாதை மரியாதை, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. வெள்ளையம்மா வெள்ளையம்மா, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டு, இவ வீர கதை கேட்டதுண்டு. இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டு, இவ வீர கதை கேட்டதுண்டு. அடி நமக்கு ஒரு மகமரப்பா. எப்போ அடி நம்ம இதுக்கு மேல என்ன கட்டிட்டு நீ குழந்தை பிறக்கணும் ஆசை வரியா? நம்ம ரெண்டு பேரும் உள்ள வரணும். முடியுமா? என்ன? இல்ல இல்ல இப்ப பிறக்கறத பாப்பா, இன்னைக்கு நாளைக்கு பிறக்கறத பாப்பா. சோடா பாட்டல் மாதிரி இருக்கா? ஏண்டா ஊரா பிள்ளைங்க ஊருகாயாடா? அவன் புலியாக மாறிடுவான். கரகாட்டம் உள்ள கரகாட்டம். ஏ உள்ள கரகாட்டம் குறைய குறைத்தியா? அவன் புலியாக மாறிடுவா. நம்ம பக்க போற புள்ளே இந்த பூலகத்தை ஆண்டிடுவா. நடைபொட்டி பூலகத்தை ஆளுவேன்னு சொல்லு. இந்த பூலகத்தை ஆண்டிடுவா. கண்ணாளம் தேசத்தில் கல்லர் மகன் பெற்றெடுத்த ஒரு வெள்ளச்சாமி. அவக்காக
அவமான பக்கி அவர் பாட்ட பாட்டம் மாறி வேலைக்காரங்க கண்ணாலோ அடி கண்ணாலோ அடி கண்ணால அந்த சத்துல கல்லருவாய தொட்டெடுத்த கணக்க தூடி தூடி உயிர் உள்ளவரை என்னை விட்டு அடி நீ விரிய மாட்டேன் என்று விரிய மாட்டேன் எனக்கு சத்தியம் செஞ்சியடி மதுரை மீனாட்சி வாசலில இந்த வெள்ளச்சாமி அவகம்தா உனக்கு இப்ப கூட வெள்ளையாடி என்ன சொன்னாலும் எனக்கு ஞாபகம் வர போறது இல்ல. அதுப்பா சின்ன வயசுல வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் சொல்லிட்டா சொல்லுங்க. நான் வெள்ளச்சாமி ஏத்துக்கிறியா? முதல்ல சொல்லுங்க, நீங்க வெள்ளச்சாமியா இல்ல பழனிச்சாமியா அப்புறம் பாக்கலாம். சொல்லுமா? ஆமா. அடிவு வண்ணம் முகடத்துக்கு வாங்கி வந்தேன் பின்னல் தடம் முடிக்கேட்டு கொஞ்சம் வாங்கி வந்தே கூட்டிட்டு வந்தேன். ஒவ்வொன்றையும் நிறுத்தி நிறுத்தி நிதானமா சொல்றேன். மேனி பல வழக்கே வெள்ளையம்மா சப்பாடு வாங்கி வந்தே உள்ளவம்மா. சூப்பரா வாசிக்கிறாங்க. எங்க உள்ளவம்மா? உள்ள வர்றதுக்கு அப்படி வாசிக்கிறாங்க. ஓ மேனி மேனி சரி ஓ மேனி நாலு பாட்டுக்கு வாசிக்கிறாங்க.
நீங்க இந்த இடத்துக்கு வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க தான் என் வெள்ளச்சாமிங்கிறத நல்லாவே எனக்கு தெரியும். முன்ன மாதிரி இருக்கீங்களா? சரி சரி சொல்லு. அப்படின்னு ஒரு சோதனை முன்ன மாதிரி. பாண்டிச்சாமி நாடகம் இதோட இப்படிப்பட்ட ஆளுகளோட நினைக்கிறேன். இந்த முதல் கடைசியமா இருக்கணும். ஏமா நெஞ்சு கூலி பக்கத்துல வெள்ளையம்மா, மஞ்சத்தாளி எங்கும் அடி வெள்ளையம்மா, நெஞ்சு கூலி பக்கத்துல வெள்ளையம்மா, மஞ்சத்தாளி தொங்கும் அடி வெள்ளையம்மா, கொழஞ்ச கூலி கொழஞ்ச கூலி கொழஞ்ச கூலி நஞ்சு கூலி நஞ்சு 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 கூலி பக்கத்து வெள்ளையம்மா, மஞ்சத்தாளி எங்கும் அடி வெள்ளையம்மா, நஞ்சு கூலி பக்கத்துல வெள்ளையம்மா, மஞ்சத்தாளி தொங்கும் அடி வெள்ளையம்மா, என் கையால தாலி செஞ்சு வெள்ளையம்மா, கழுத்துல கட்டு வண்டி வெள்ளையம்மா, கையால தாலி செஞ்சு வெள்ளையம்மா, கழுத்துல கட்டு வண்டி வெள்ளையம்மா, என் கையால என் கையால என் கையால 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 தாலி செஞ்சு வெள்ளையம்மா, கழுத்துல கட்டு வண்டி வெள்ளையம்மா, கையால தாலி செஞ்சு வெள்ளையம்மா, கழுத்துல கட்டு வண்டி வெள்ளையம்மா. இப்போதைக்கு இது ஏன் போட்டாட்டா? யாரு சொல்லி கொடுத்தா? எந்த ஊர்ல நாடகம் வாங்கிருக்கிற? அறந்தாக்கி பாட்டு அறந்தாக்கி பாட்டு போட்ட போறியா? என்ன நாடகம் வாங்கினேன்? என்ன நாடகம்? மருது பாண்டி. மருது பாண்டி மூதேவி முட்டை. எந்த நாடகம் ஞாபகம் வருதா பாத்தியா? அதுக்கு மருது பாண்டியா. மரணாயி போகடா. பாண்டிமணி வரப்போது கொஞ்ச நேரம் உங்களை வச்சு நாடகத்தை முடிச்சு நாங்க வீட்டுக்கு போகணும் நினைச்சுக்கோங்க. நீங்க ஆளுக்கு முடியும் இல்லையம்மா? உன் மேல எம்பட்டு ஒரு பாசம். முதல்ல உங்களை உட்கார வச்சுட்டு பேசுங்க. ஏமா உட்காருங்கம்மா. ஆமா, அப்பதான் நாங்க காதல் பண்ண முடியும். உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தாதான் நாங்க காதல பண்ணுவோம். காதல் பண்ணுவோம். உட்காருங்க உட்காருங்க உட்காருமா. டேய் இந்த அவங்க உட்காந்துட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் என்ன பிரச்சனையா? உட்காருங்க உட்காருங்க. ஆ போலாமா? வந்தே நின்ன வாரே நன்னாலா தஞ்சை அந்தோணி. ஐயா தஞ்சை அந்தோணி எல்லாம் இங்கே வேண்டாம். மதுரை அந்தோணி போதும். ஐயா அவரை யாரும் வேணாம். மணப்பார் அந்தோணி. அவர்லாம் குருதேவன் மாதிரி. வெள்ளச்சாமி சொந்தமா பாட்டெழுதி என் மாமா அமிழ் பேபின்னு சொல்லு.
மாமா அமல் பேபின்னு சொல்லு. அமல் குண்டியா? அமல் பேபின்னு சொல்லு. அமல் பேபி அப்படி சொல்லி சொல்லியா? தரடா 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 உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன், உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன், உன்னோட நான் உன்னா பேசணும், அதனால கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். அடி உன்னோட நான் உன்னா பேசணும், அதனால கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். பாதி இருக்காங்க வளர்ந்து கட்டவங்களா இருப்பாங்க. என்ன படமா கட்டது? காதல் நீங்க சொல்லுங்க. கண்ணுரங்கு நேரம் அல்ல கண்மணி அவன் கனவா கட்டி என கிரம்பி தலகாணிய உள்ளவா. கண்ணுரங்கு நேரம் அல்ல கண்மணி அவன் கனவா கட்டி என கிரம்பி தலகாணிய உள்ளவா. நீ இருந்த அப்போது மடி என்னது? நீ இருந்தா போதுமா? நான் இத்த ஒரு பாட்டெழுதம்மா கண்ணால் கண்ணால் பின்னால் மறையிறேன் வந்தாக்க ஆனால் பாக்க சரி ஏனோ பார்க்கிறேன். இருந்த போது கண்ணால் கண்ணால் பின்னால் மறையிறேன் வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிறேன். அப்படியாவது ஓட்டி போடலாம். பிள்ளை போல இந்த பிள்ளை போல உம்மடிய தாய்மொழியை தேர்றேன் சொல்ற. பிள்ளை போல உம்மடிய அன்பத்தாரே நான் கேட்கிறேன், நீ தருவேன் சந்தோஷமா சரி எழுதி பாடுறேன். அப்படியா? தாய்மொழியை தேடுகின்ற நிறைய பாசம் இருக்குது உங்க மேல வச்ச பாசம் அளவு கிடந்த பாசம் இல்லையா? அதனால எப்படிப்பட்ட பாசங்களை சொல்லணுமா இல்லையா? அண்ணே
கவிதை பேசி தெரியாம கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஒரு நிக்கி சரி உங்க அண்ணன் தம்பி ஏழு பேத்துக்கு தெரியாம வந்துரு ஒத்தகண்ட பாலம் அடிவாரம் நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிருவோம் சந்திப்போமாடி சரி ஒண்டியாக சந்திப்போமாடி ஒத்தகண்டு பாலத்துக்குள்ள ஒத்தையாக சந்திப்போம் மாடி இது சரிப்பட்டு வராதே ஒத்த கண்ணு பாலத்திலே ஒரடங்கோ வேலகிலே போய் என் மனசு படியாது போய் பாருங்க வர மாட்டேன் உண்மைக்கே சொல்லணும் அப்படின்னா நீ சின்ன வயசுல தான் குடிகார பையன் வந்துருவேன் என்ன பாருங்க வர்றதெல்லாம் பிரச்சனை இல்ல சரி வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நல்லபடியா வாழணும் அதுக்குதான் வாழ்க்கை உன்னை நம்பி வந்து குடிகார பையில நம்பி வந்து சரி இந்த ஒத்தக்கண்ட பாலத்துக்குள்ள வச்சு ஏதாவது தப்பு தண்டை பண்ணிட்டு என்ன பண்றது என்ன உடம்பு மேல ஆசைப்பட்டா ஒரு நொடியே தொட்டிருப்பேன் உடம்பு மேல ஆசைப்பட்டா ஒரு நொடியே தொட்டிருப்பேன் மனசு மேல மனசு மேல ஆசை வச்சி எனக்கு மட்டும் ஆசை இல்லாம எனக்கு மட்டும் ஆசை இல்லாம இருக்குமா நானும் மனசு மேலதே மனசுக்குள்ள ஆசை இல்லைன்னா எப்படி இருந்திருப்போம் ஆசையில மனசுக்குள்ள நிறைய இருக்குதுல்ல நான் நினைச்சு நினைச்சு பார்த்தேன் இருக்கலாம் இல்லங்க என் மாமா கூட இப்படி எல்லாம் இருக்கலாமா இருக்கலாமா நடந்து இல்ல என் மாமா அப்படியே நடந்து வர அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு மனசில் ஆசை இல்ல என்ன மனசில் ஆசை இல்ல என்ன போயிருப்பேன் அடி ஒத்த கண்ணு பழம் தேடி பழம் தேடி அடி வந்து ஒத்தகண்ட பாலத்துக்கு வந்தாச்சு சரி ஏங்க வீடியோ போற நேரங்க யாராவது ஒத்தகண்ட பாலத்துக்கு தண்ணி எடுக்க வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவாங்களே நம்ம கல்யாணம் நடக்குமா இவன் யாருடாவே ஆமா அதனால வந்தனா மண்டே உடைச்சு போடுவேன் நாளை இருந்து மாடு கட்டு மாடே போட மாட்டாங்க பூசத்தப்பட மாதிரி
வாழ்ந்தாலும் என் மாமன் கூட மட்டும்தான், கண்டிப்பா செத்தாலே மாமன் கூட மட்டும்தான். சரி மதுரை பாண்டியத்துல போய் கோவிலுக்கு பாண்டியமுனி சன்னதிக்கு வந்துட்டோம். சரி, அதோ வருகிறார் பாண்டியமுனி ஐயா. அவர்கிட்ட போய் அடைக்கல வாங்கி சொல்லு. அப்படியே ஆகட்டும் சுவாமி.